Kutti Kutti Story, Kutti Kutti Story, Story with Saran. Hello, என்னோட சில்ல குழந்தைங்களா, நம்ம ஸ்டோரியோட டைட்டில் செல்ஃப் பிலீஃப், அப்படின்னா தன்னம்பிக்கைன்னு அர்த்தம். முன்னொரு காலத்தில் ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள ஒரு குட்டியான ஹாப்பியான சின்ன ரேபிட் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது பேர் தான் ஃப்ளஃபி. ஒரு நாள் ஃப்ளஃபி அந்த காட்டில் ஹாப் பண்ணி போயிட்டு இருக்கும்போது மோமோ அப்படிங்கிற ஒரு ஃபன்னியான மங்கி ஃப்ரெண்டை பார்த்துச்சு. மோமோ ட்ரீலேருந்து க்ரீன் கலர் லீவ்ஸ் எல்லாம் பறித்து அதோட பாடி ஃபுல்லாக ஒட்டி வச்சுக்கிட்டு அது ஒரு பேரட் மாதிரி நடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு ட்ரீ பிரான்ச்லேருந்து இன்னொரு ட்ரீ பிரான்ச்சுக்கு தாவி குதிச்சுட்டு, ஃப்ளஃபி இங்கே பாரு, நான் பறக்கிறேன், நான் ஒரு பேரட் அப்படின்னு மோமோங்கிற அந்த குரங்கு சொல்லிச்சு. ஃப்ளஃபியும் சிரிச்சுக்கிட்டே மோமோவை பார்த்துட்டு இருந்தா. அந்த குரங்கை பார்த்துட்டே இருந்ததுனால அந்த முயல் டிஸ்ட்ராக்ட் ஆகி பக்கத்தில் இருந்த குமிச்சு போட்ட லீவ்ஸ்குள்ளே போய் விழுந்துருச்சு. ஃப்ளஃபி எழுந்து பார்த்தா ஃப்ளஃபியும் ஃபுல்லாக க்ரீன் கலர் லீவ்ஸால் கவர் ஆயிருந்தா, அந்த மோமோங்கிற மங்கி மாதிரியே. மோமோ ஃப்ளஃபியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஹே ஃப்ளஃபி, உனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கால்கள் இருக்கும்னு நான் நினச்சேன், ஆனா நீ இப்படி கீழே விழுந்துட்டியே, நீ என்ன வேணும்னே விழுந்தியா, என்ன மாதிரியே ஒரு பேரட் ஆகணும்னு அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு. ஃப்ளஃபி சும்மா ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டா. ஆனா அந்த மங்கி சொன்ன கமெண்ட் ஃப்ளஃபியோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நிஜமாவே என்னோட ஸ்ட்ராங்கான கால்கள் இப்ப வீக் ஆயிடுச்சா, அதனால தான் நான் கீழே விழுந்துட்டேனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்துச்சு. போற வழியில ஃப்ளஃபியோட ஒரு மான் ஃப்ரெண்டு ஃப்ளஃபியை பார்த்து, ஹே ஃப்ளஃபி அப்படின்னு கூப்பிட்டுச்சு. ஆனா ரேபிட் அது ஏன் கீழே விழுந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்ததுனால அதோட டீர் ஃப்ரெண்ட் கூப்பிட்டது அதோட காதுல விழவே இல்லை. டீர் அந்த ரேபிட்க்கு பக்கத்துல வந்து, ஹே ஃப்ளஃபி, உனக்கு இவ்வளோ பெரிய காது இருக்கிறனால உன்னால நல்லா கேட்க முடியும்ல நான் நினைச்சேன், ஆனா நான் கூப்பிட்டது கூட ஏன் உன் காதுல விழல ஃப்ரெண்ட், என் கூட ஆத்தங்கரைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சு. ரேபிட் சிரிச்சுக்கிட்டே, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுச்சு. ஆனா போகும்போது ரேபிட்டுக்கு இப்போ அதோட கேட்கிற திறன்ல கூட டவுட் வந்துருச்சு. என்னோட காதுகளும் என்னோட கால் மாதிரியே இப்போ வீக் ஆயிடுச்சா அப்படின்னு டவுட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அந்த ரேபிட். ஏ நில்லு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா நீ என்ன மிதிச்சிருப்ப அப்படின்னு ஒரு குட்டி நத்த ஸ்னெயில் சொல்லுச்சு. ஐயோ என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை பார்க்கல அப்படின்னு ஃப்ளஃபி சாரி கேட்டுக்குச்சு. நீ உன்னோட கண்ணை நல்லா செக் பண்ணு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னெயில் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. இப்போ அந்த ரேபிட்க்கு தனக்கு சரியா கண்ணு தெரியலையான்னு கூட டவுட் வந்துருச்சு. அப்போ திடீர்னு ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு. அது அதோட டீர் ஃப்ரெண்டு ஹெல்ப் அப்படின்னு கத்துற சத்தம். என்னால என்னோட டீர் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு அந்த ரேபிட்டுக்கு தன்னை நினைச்சே ரொம்ப டவுட் வந்துருச்சு. அப்போ ஒரு ஜென்டிலான காத்து அங்கே ஒரு சின்ன பறவையோட பாட்டை ரேபிட்டோட காதுக்கு எடுத்துட்டு வந்துச்சு. Through doubt and fear, I rise above, believing in myself, boundless love in you, in me, and in every stranger. There is never a mistake in nature. இதை கேட்ட உடனே ஃப்ளஃபிக்கு தன் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. ஃப்ளஃபி அதோட ஸ்ட்ராங்கான கால்களை வச்சுட்டு ரிவர் பக்கத்தில் வேகமாக ஓடி போய் பார்த்தா. டீர் ஃப்ரெண்டு அங்கே இருந்த வழுக்கிற சகதிக்குள்ள மாட்டிகிட்டு இருந்துச்சு. ஒரு பசியில இருக்கிற க்ரொக்கடைல் ரொம்ப வேகமா அந்த ரிவர்ல ஸ்விம் பண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ரேபிட் அதோட ஷார்ப்பான கண்ணை வச்சு பக்கத்துல இருந்த ஒரு கிரீப்பரை பார்த்தா. அந்த கிரீப்பரை ஷார்ப்பான டீத்தை வச்சு நல்லா கடிச்சு அந்த கிரீப்பரோட ஒரு எண்டை அந்த டீருக்கு பக்கத்துல தூக்கி போட்டா. டீர் அந்த ஒரு எண்ட் ஆஃப் த கிரீப்பரை பிடிச்சிக்கிச்சு. ரேபிட் இன்னொரு எண்டை பிடிச்சி அந்த கிரீப்பரை ரோப் மாதிரி யூஸ் பண்ணி அந்த டீரை பிடிச்சி இழுத்துச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே டீர் அந்த ஸ்லிப்பரியான மண் சகதியிலிருந்து வெளியே வந்துருச்சு. ரேபிட்டும் டீரும் கட்ட கடன்னு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி போயிட்டாங்க. டீர் ஃப்ளஃபிக்கு தேங்க்யூ சொல்லிட்டு, ஃப்ளஃபி உனக்கு பயங்கரமான ஸ்பீடான லெக்ஸ் இருக்குது தெரியுமா, எவ்வளோ சீக்கிரம் நீ இங்கே வந்துட்ட, உனக்கு ஷார்ப்பான இயர்ஸ் கூட இருக்குது, நான் தூரத்துல இருந்து கத்துனது கூட உன் காதில் விழுந்துருச்சு, அப்புறம் உனக்கு ஷார்ப்பான ஐசைட் இருக்குது, அந்த மண்ணோட மண்ணாயிருந்த அந்த கிரீப்பரை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே
அதோட உனக்கு கைண்டான ஹார்ட் கூட இருக்குது, எனக்கு உதவி செஞ்ச பத்தியா அதனால அப்படின்னு சொல்லிச்சு. ஃப்ளஃபி ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லிச்சு, இப்போ எனக்கு புதுசா இன்னொன்னு கூட இருக்குது, என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. என்னது அப்படின்னு டீர் கேட்டுச்சு. உடனே ஃப்ளஃபி சொல்லிச்சு, செல்ஃப் பிலீஃப், தன்னம்பிக்கை கூட எனக்கு இப்ப இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிச்சு. ஸோ குழந்தைங்களா, எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நம்புறதை விட நீங்க ரொம்பவே பிரேவா இருக்கிறீங்க, உங்களுக்கு தோன்றதை விட நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கரா இருக்கிறீங்க, அப்புறம் நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்பவே ஸ்மார்ட்டாவும் இருக்கிறீங்க. நம்ம சொல்லலாமா, ஐ பிலீவ் இன் மை செல்ஃப். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, ஐ பிலீவ் இன் மை செல்ஃப். ஃபன் ஃபேக்ட் டைம். உங்களுக்கு தெரியுமா, புதுசாக ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை நம்ம கற்றுக்கிடும் போது நம்மளோட செல்ஃப் பிலீஃப், நம்மளோட தன்னம்பிக்கை கூடுமா? அதனால எப்பவுமே புது ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருங்க. புது ஸ்கில்ஸுங்கிறது புதுசாக ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது, புதுசாக ஏதாச்சும் ஒரு ஆர்ட் ஆர் கிராஃப்ட் ஒர்க்கை கற்றுக்கிறது, இல்லைன்னா புது டான்ஸ் ஸ்டெப், இல்லைன்னா சைக்கிள் ஓட்டும் போது புதுசாக ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிக்கிறது மாதிரி என்னனாலும் இருக்கலாம். மறக்காமல் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த புது விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. பேரண்ட் டிப்ஸ். நம்ம குழந்தைங்களை எப்படி பார்க்குறோமோ, இல்லைன்னா நம்ம எப்படி பார்க்குறோன்னு குழந்தைங்க நம்புகிறாங்களோ, அது அந்த குழந்தைங்க மேலே பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் காட்டுற அன்பும் அக்கறையும் குறையாதுங்கிறத உங்கள் குழந்தைங்க கிட்ட தெளிவாக புரிய வைங்க. அதுக்கு குழந்தைங்க தப்பு செய்யும்போது அவங்கள ரொம்ப கடினமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இல்லைன்னா அவமானப்படுத்துறதையோ தவிருங்க. உங்களோட அன்பு அன்கண்டிஷ்னலாக இருக்குது அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. குழந்தைங்கள சின்ன சின்ன கோல்ஸை செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க ஒவ்வொரு கோலாக அச்சீவ் பண்ண பண்ண அவங்களோட தன்னம்பிக்கையும் ஆட்டோமேட்டிக்காக கூடிக்கிட்டே போகும். ஹாப்பி பேரண்டிங். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.